இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மட்டத்தில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நேற்று நம்ம சொன்னது போல் மீனராசி அன்பர்களுக்கான இந்த தாந்திரிக சக்கரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த தாந்திரிக சக்கரம்னால் பல பேருக்கு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் கருணையில் நம்ம தாங்க முதல்ல இந்த இது இந்த சக்கரங்களை பற்றி இவ்வளோ எளிமையாக பெரிய விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது தயவு செஞ்சு இந்த மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா இதுலேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே வந்துடும் இதில் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு தயவு செஞ்சு இதில் போடுறதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து அவங்க பயன்படட்டும் நீங்களும் பயன்பெறுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கட்டும் அந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக சேரும் அப்படின்னும் போது அந்த ஒரு நல்ல உயர்வான நோக்கத்தில் தான் நம்ம கற்றுண்ட அத்தனை விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லித்தரோம் அப்படிங்கும்போது இதை நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் முன்னேறும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நிமிஷம் உங்களை நினச்சி பார்ப்பாங்க அன்னைக்கு அது கிடச்சிது அதுக்கு காரணம் அவங்கன்னு பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ணும்போது அதை அவங்களுக்கு சந்தோஷமாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு துன்பங்கள் இருந்தாலும் அது அவங்க சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் மூலமாக கூட உங்களுக்கு அது நிவர்த்தியாகுங்கிறது தான் உண்மை இப்போ இந்த சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாந்திரிக சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அடிப்படையில் தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம் இந்த பண்ணியிருக்கும்போது இது லக்னங்களுக்கு வரும்பொழுது இது மாறுபடும் மாறுபடும் போது அதனால் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களை விட நிறைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபட்ட விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த ராசி சக்கரத்தையும் தாந்திரிக சக்கரத்தையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது இந்த ஜனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அது உள்ள தாந்திரிக வழிபாடுகளையும் கற்றுட்டு இந்த பூஜைகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் முதல்ல இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பேசிக்கான குணம் என்ன அப்படின்னா ஒரு துரு துரு துருன்னு இருப்பாங்க அதே போல் கிடு கிடுன்னு ஏதாவது ஒரு வேலைகளை பண்ணி போய் மாட்டிப்பாங்க அதாவது வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி சில நேரங்களில் போய் சிக்கிடுவாங்க அதே மாதிரி மைண்டு வாலட்டிலிட்டி நிறைய இருக்கும் வாலட்டிலிட்டினால் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு குழப்பவாதிகளாக சில நேரங்களில் மாட்டிக்குவாங்க என்ன செய்கிறதுன்னு தெரிய செய்ய முடியாத சூழ்நிலையிலையும் மாட்டிப்பாங்க இது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பொதுவான பலன்களில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இந்த வழிபாடுகள் பண்ணும்போது படிப்படியாக குறைஞ்சு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதி இதுக்கு அதிபதியான குரு பகவானை பேஸ் பண்ணியும் இந்த தாந்திரிக சக்கரங்கள் வடிவம் வைக்கப்பட்டிருக்கு இதோட அதிதேவத்தையோட தன்மையும் இதில் இருக்கும் இப்போது இந்த சக்கரங்களை எடுக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மாவாசையில் ஸ்டார்ட் பண்ணலாம் இது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன சக்கரமாகவும் மறைஞ்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பெரிய லெவலுக்கு சக்கரமாக ஒன்றுக்கு ஒன்றா போடணும்னாலும் நீங்கள் வரையும் போது இதில் எதுலெலாம் பண்ணலாம் பஞ்சலோகத்தில் பண்ணலாம் இல்லை வெள்ளியில் பண்ணலாம் இல்லை வசதிகள் நல்லா இருந்தால் இறைவனருள்ள தங்கத்திலையும் செஞ்சுக்கலாம் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இதை கையில் வரைகிறது தான் உச்சிதம் இதுக்கு வந்து நீங்கள் பஞ்சலோக ஆணின்னு கிடைக்கும் இந்த பஞ்சலோக ஆணியை வாங்கி நீங்களே செய்யலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்களும் ஒவ்வொரு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற சக்கரங்கள் நம்மளும் பண்ணி கொடுப்போம் அதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம கொடுக்குறோம் ஒருவேளை வேணும்னு கேட்குறவங்களும் வாங்கிக்கலாம் இது நீங்கள் பண்ணிட்டு வரும்போது முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறது இந்த முப்பது நாள் பூஜைகள் இதுக்கு உண்டு இதுக்கு நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கணும் இது ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு இது முதல் நாள் ஆரம்பிக்கிறது பௌர்ணமி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக வெட்டுங்க எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக வெட்டி அதில் வந்து குங்குமத்தை போட்டு அதை எந்திரத்துக்கு வந்து ஏழு தடவை சுற்றணும் இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு இந்த யந்திரத்துக்கு மேலே வந்து இதை பிழியணும் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வீட்டில் லட்டு செய்யுங்க லட்டு செஞ்சுட்டு இந்த முதல் நாள்லேருந்து முப்பது நாளைக்கு நீங்கள் பண்ணணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு அதை படைங்க உங்களுக்கு வந்து அதை பண்ண தெரியாது லட்டு பண்ண தெரியாதுன்னா தான் நீங்கள் கடையில் போகணும் இதை நீங்கள் வைங்க வாழைப்பழம் பூ இது எல்லாத்தையும் வச்சுட்டு டெய்லி இதை நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணணும் ஃபஸ்ட்டு நாள் பண்ணும்போது இதெல்லாம் அலம்பிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எடுக்கிறீங்க எலுமிச்சம்பளத்தை வச்சு தண்ணியை வச்சு அலம்புறீங்க பால் வச்சு நீங்கள் அலம்பணும் அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கிக்கோங்க ரியல் பன்னீராக இருக்கட்டும் இந்த கெமிக்கல் பன்னீர் வாங்கி விடாதீங்க ஏன்னால் அதை ரொம்ப காசு கொடுத்து நீங்கள் தங்கத்திலையோ வெள்ளிலேயோ இல்லைன்னா வந்து பஞ்சலோகத்திலேயோ பண்ணிவிட்டு நீங்கள் கெமிக்கல் விட்டிங்கன்னா அந்த கலர் ஆயிரும் அதனால் நல்ல பன்னீர் வாங்கி அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணியை வச்சு திருப்பி அலம்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு தான் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பரில் இதை நல்லா வரைஞ்சி பாருங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு இது பிழை இல்லாமல் எழுதணும் பிழையோடு எழுதும்போது இதோட அச்சரங்கள் மாறிடும் அதனால் பிழை இல்லாமல் எழுதணும் அந்த எழுதும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களை சுற்றி சூடன் ஏற்றி வைங்க அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தையும் கலந்துக்கோங்க இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் ஜாஸ்தி இருக்கும் இந்த ஃபோன்லாம் தயவு செஞ்சு இது எழுதும்போது காலையில் பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் தான் செய்யுங்க செஞ்சிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்போ எழுதுங்க எழுதும் போது பிழை இல்லாமல் எழுதி பார்த்துட்டு கிளியராக வந்துடுதுன்னா இந்த இதை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த எழுத்தும் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கிற எழுத்தும் கரெக்டாக இருக்கா சீராக இருக்கா அந்த கட்டங்கள் அடைப்பு கரெக்டாக இருக்கா ஈவன் அந்த லைன்ஸ் போடும்போது அந்த ஜாமெட்ரிக்கல் லைன்ஸ் நீங்கள் வரையும் போது அந்த அடைப்புகள் இருக்கணும் அதை கிரிக்கிடக்கூடாது ஒரு தடவை எடுத்துட்டு திருப்பி மறு தடவை கிரிக்கி அது மாதிரி பண்ணும்போது அது ஒவ்வொரு அடைப்புக்கும் ஒரு சாஸ்வதம் உண்டு அதாவது ஒரு காரணங்கள் உண்டு அப்போ அது 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 இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் திருப்தியாக இருந்தால் அதுக்கப்புறம் பூஜையில் வச்சுட்டு டெய்லி பூஜைகள் பண்ணும்போது நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது யாரும் நினைக்கணும்னா குரு தட்சிணாமூர்த்தியை நினச்சிக்கோங்க தட்சிணாமூர்த்தி தேவரே தேவ தேவரே நம ஓம் தட்சிணாமூர்த்தியே நம ஓம் தட்சிணாமூர்த்தியே நம அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஸ்லோகங்கள் மூல மந்திரங்கள் தெரியும்னா அதை நீங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது இதை நீங்கள் டெய்லி செய்யுங்க அதுக்குள்ளே படைகள் நீங்கள் பண்ணுங்கள் முப்பது நாள் இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது முப்பதாவது நாள் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஒரு சிவாலயத்துக்கு போங்க சிவாலயத்துக்கு போய் உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு கிலோ லட்டுவாக வீட்டில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லை என்னால் செய்யவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் கடையில் போய் வாங்கிட்டு சிவாலயத்துக்கு போய் எல்லா பிரகாரத்தில் எல்லா இதுவும் முடிச்சுட்டு கும்பிட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனையை பண்ணிவிட்டு சிவனுக்கு நல்லெண்ணெயை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சைடில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வந்துட்டு அங்கே பூஜை பூஜை பண்ணுறவர்கிட்ட கேளுங்க இங்கே நாங்கள் விநியோகம் பண்ணலாமான்னு கேளுங்க நீங்கள் படைப்பீங்களா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவீங்களான்னு கேளுங்க படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது விநியோகம் பண்ணுங்க இது வந்து பரிகாரம்லாம் சொல்லாதீங்க இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா வழிபாடுகள் நம்ம வீட்டில் பூஜைகள் பண்ணோம் நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அதனால் கோயிலுக்கு வந்து நம்ம நினச்சிருந்தோம் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு சொல்லி மட்டும் சொல்லிவிட்டு இதை வந்து எல்லாருக்கும் இந்த லட்டுவை கொடுங்க இந்த லட்டுவை நீங்கள் என்ன என்னாகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பேற்பட்ட தடைகளாக பண ரீதியாகவோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான ஏதாவது முடக்கங்கள் இருந்தாலோ இந்த முப்பது நாள் கழித்து இதை நீங்கள் செய்யும்பொழுது ஒரு ரிலீஃப் ஆகும் இந்த இந்த யந்திரங்களை ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு பெரிய சைஸாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சைஸில் வச்சுருந்தீங்கன்னா லேமினேட் பண்ணிவிட்டு வைக்கலாம் இதுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி தூபதீபங்கள் வெளியே வைக்கிறீங்கன்னா மேல் பாக்கெட்டில் தான் வைக்கணும் பின் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது ஆண்களாக இருக்கிறவங்க பர்ஸில் சொருகி அதை வந்து கசக்கி இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காது நீங்கள் இவ்வளோ நாள் பூஜைகள் பண்ணதுக்கு பலன் இல்லாமல் போயிடும் மேல் பாக்கெட்டில் வைங்க கசக்காமல் கொள்ளாமல் வைங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் கூட பூஜைகளுக்கு வைங்க ஆனால் டெய்லி நித்தியப்படி அதை நீங்கள் எவ்வளோ குழப்பம் பராமரிப்பு செய்கிறீங்களோ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இது யாருக்கு இன்னும் சிறந்த விஷயங்களாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி மீன லக்னமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் ரொம்ப நல்ல பலன்களாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீங்கங்கிறது யதார்த்த உண்மை இதில் நீங்கள் முன்னாடியே பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பயணம் பண்ணுங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இதை கொடுத்துருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே சுபிட்சமாக நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் நன்றி வணக்கம்